சிறுபா ஃப்ளாட் லாக்குங்க. இது வந்து ட்ரிம்மிங்கோடு இருக்கும் அந்த மிஷினு. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த வீல் வந்து சுற்றும் போது ஸ்ட்ரக் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த லூப்பரோட சாஃப்ட் வந்து இந்த இருக்கு பாருங்க, அந்த லூப்பரோட சாஃப்ட் வந்து பின்னாடி போய் இடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த லூப்பர் சாஃப்ட்வேர் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கப் பின்னாடி நேராக பின்னாடி வந்தணும். இதை அவுத்தணும், இந்த இதை அவுத்துட்டு இது டஸ்ட்டுங்க தெரியுதா, குப்பை ஆயிலே போகாது மேலே. இந்த மாதிரி இருந்தால் ஆயிலெலாம் போகாது, இதெல்லாம் பார்த்துக்கணும் சார். இந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த மெயினான லூப்பருக்கு இதுதான் வந்து மெயின் சாஃப்ட்டு. இந்த மெயின் சாஃப்ட்டை அலான்க்கு வந்து 5mm, இந்த மாதிரி 5mm அலான்க்கு வச்சு லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷன், இது வந்து கிளாக் பொசிஷன் சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைட் இப்படி தான் போகும். இப்படி போகிற பொசிஷனில் நம்ம எவ்வளோ தேவையோ இந்த கார்னரில் வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, இது போய் பின்னாடி இடிக்கும் போது தான் சவுண்டு. இந்த மிஷினில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு கடா 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 கடான சவுண்டு, ஓவர் சவுண்டு. அது என்ன பிரச்சனைன்னு கைட்டும் போது நமக்கு புரிஞ்சு போச்சு என்ன எங்கே ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் எதுவும் உடையில, சவுண்டு மட்டும் வந்ததுனால நம்ம உஷாராக என்ன பண்ணுறோன்னா, முன்னாடியே வந்து இதை கைட்டு இது பாருங்கள், இந்த செட்டு அலைன் கீழே லூஸ் பண்ணி இதை நான் ரொட்டேட் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு உள்ளே தெரியும் அந்த மூமெண்ட் தெரியும் பாருங்க. போதா சுற்றி சுற்றி ஃப்ரீயாக இருக்கு, ஃப்ரீயாக இருக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே ஆயில் டேங்க் அசம்பிள் பண்ணலாம் தலை. அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லூப்பர் டைமிங்கு அந்த மெயின் சாஃப்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். மெயின் வந்து இது மெயினாக இதை ஃபாலோ பண்ணோம், இடிக்காத அளவுக்கு அது மேலே இருக்கிற அந்த பித்தளை ராட்டில் லெஃப்ட் ரைட்டில் இடிக்காமல் இருக்கணும், அதுதான் மெயினு. இதை கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செட்டிங்ஸ் கரெக்டாக வந்துடும். அது டைமிங்கிறது நம்ம மேனுவலாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆயில் டேங்க்கை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து குப்பை கிப்பை சேராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் இது சக்கர் இது இல்லைனா இந்த பைப்பு கிப்பெலாம் அடி வாங்கிடும். நான் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் கம்பர்சர் லைன் பேக் சைடில், இது வந்து ஃப்ரண்ட் மாஸ்க், இந்த பக்கம் போட்டால் கம்பர்சர் அடி வாங்க சொல்லிட்டு டென்ஷன் செட்டில் நம்ம கீழே தல்கானி வச்சு சாய்ச்சிருக்கோம் அந்த மிஷினை. இது ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாட் லாக், ஷெர்பா ஃப்ளாட் லாக் பார்த்தாச்சு. இந்த ஃப்ளாட் லாக்கில் எந்த இடத்துல பிரச்சனை சொன்னோம் பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால் நான் என்ன பண்ண, லூப்பர் கட்டியாச்சு. இப்போ இந்த செட்டிங் வந்து பின்னாடி போய் அந்த இதில் போய் இடிக்கிறதுனால தான் அந்த சவுண்டு. இப்போ நான் அந்த பின்னாடி அந்த கேமோட இது லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நான் ரோல் பண்ண வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது லூஸாக இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக முட்டி நான் டைட் பண்ண போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்னு, ஏன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆனால் கூட உங்கள் டாக்கா தேல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க, நல்லா உங்கள் கை டைட்டு வச்சுட்டு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஒரு கேம் லாக் இருக்கு பாருங்க, இதை வந்து இது முட்டி இந்த பக்கம். இது ஏன்னா ஷேக் வரக்கூடாது, ஷேக் வராமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டு பக்கம் நம்ம முட்டி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க, இந்த ஏரியாவை இங்கே ஒரு அலான்க்கு இங்கே ஒரு அலான்க்கு இருக்குது, ரெண்டு ஏரியா அலான்க்கியை நம்ம டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கன்னா, கையில் சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீனஸ் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டைமிங் வச்சுக்கலாம், டைமிங் வைக்கிறது நமக்கு இஷ்யூ இல்லை, டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, கேமில் அந்த ஃபீடிங் கேமில் எதுவுமே வந்து நம்ம டைமிங் கேமிலலாம் எதுவும் கை வைக்கலை, வெறும் பார் மட்டும்தான் இடிச்சுது, பின்னாடி இடிச்சதுனால நம்ம அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம். லூப்பர் மட்டும் நீங்கள் வைக்கும் போது கரெக்டாக ஃப்ரண்ட் பேக் மட்டும் வாங்குற மாதிரி இங்கே வச்சிடணும், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் கையில் சுற்றுற பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது தெரியுதா, நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வருது. இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கலாம், அது பாருங்கள், இது பாருங்கள், அதை இது தெரியுதா, இது இங்கே ஃப்ரண்ட்டில் லேசாக பிடிக்குது பாருங்கள் தெரியுதா, ஒரே ஒரு புள்ளி இங்கே வருது இல்லையா, இது ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா, கொஞ்சம் சுற்றி பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் ஒரு ஒரு புள்ளியாக செக் பண்ணி பார்க்க சொன்னது. சுற்றுங்க தெரியுதா, ஒரு புள்ளி அந்த சவுண்டு வரும், அந்த சவுண்டு வைக்கிறோம் தெரியுதா, அந்த ஒரு புள்ளி கூட இடிக்கூடாது. அது கூட ஒன்றும் கொஞ்சம் நவுத்துனாங்க, உனக்கு நவுத்துட்டு நம்ம கீழே லூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நமக்கு ஐடியா புரிஞ்சிச்சு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் கட்டிட்டு இது கொஞ்சமாக லேசாக இந்த பக்கம் எவ்வளோ கேமோ ஒரு புள்ளி கேப் வச்சு அந்த பக்கம் வந்து நல்லா கேப் அதிகமாக இருக்குது தெரியுதா, இந்த சைடு நல்லா கேப் அதிகமாக இருக்குது. இந்த சைடு சுற்றணும் சார், இது ஃபுல்லாக முட்டுது பாருங்க, இது முட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அவ்வளோதான்.